அவமானம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஈகோவிற்கு யார் மூலமாகவது அடிவிழும்போது நம்ம அவமானம் அடைந்துதான் உணர்கிறோம் நம்ம ஆஃபீஸில் ஒரு வேலை செய்யும்போது நம்ம விட பதவியில் உயர்ந்த ஒரு மனிதர் கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசி என்னப்பா நீ வேலை செய்கிற இனிமேலாவது ஒழுங்காக வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது இவர் நம்மளோட பதவியில் உயர்ந்தவர் இவர் சொல்கிறத நம்ம கேட்போம் நம்ம நன்றாக வேலை செய்யணும் தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதையே நம்மளோட பதவியில் வயசில் கீழே உள்ள ஒரு நபர் வந்து சொல்லும்போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈகோ ஈகோ வந்து அடி வாங்குது இதை தான் வந்து நம்ம வந்து அவமானம் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேருந்து அவமானம் அப்படின்றது ஒரு மாய தோற்றம் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது ஒரு மனிதருக்கு பேருந்தை பற்றி எந்த விஷயமே தெரியாமல் இருக்கிறாரு அவர் ஊரை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு பேருந்தில் ஏறுறாரு போகும்போது நடத்துனர் அவரை வரவேற்கிறாரு அவர் சீட்டு கொடுத்து உட்காருங்க அப்படின்னு மரியாதை கொடுக்குறாரு இவரும் பேருந்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக போகிறாரு நடத்துனர் டிக்கெட் கேட்க மறந்துடுறாரு இவரும் டிக்கெட் எடுக்காமல் பயணம் பண்ணுறாரு சிறிது நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர் பரிசோதனை செய்யும்போது இவர்கிட்ட டிக்கெட் இல்லை அப்படின்றது தெரியுது உடனே ஃபைன் எழுதி சீட்டில் கொடுக்குறாரு அந்த சீட்டை சுருட்டி கீழே போட்டுட்டு அவரை பார்க்குறாரு உடனே அவரை இவங்க நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவரும் பஸ்ஸில் வந்தால் இப்படிலாம் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினச்சி அமைதியாக மகிழ்ச்சியாக அவங்களோட போகிறாரு நீதிபதியோட கேள்விக்கு சரியான பதில் இல்லாதனால இவரை ஒரு வாரம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாரு அவரும் இவங்க பஸ்ஸில் வந்தால் இப்படிலாம் மரியாதை பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சியாக போகிறாரு அவருக்கு ஜெயிலில் இருக்கும்போது ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க அதையும் ஒரு மகிழ்ச்சியாக வாங்கிக்கிறாரு இவரை ஜெயிலில் ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க ஆனால் இவர் போகாமல் அவர் வாட்டுக்கு இருக்கார் கடைசி இவங்களே அவரை வீட்டுக்கு கொண்டு போய் போய் சேர்க்குறாங்க இதுலேருந்து அவமானம் அப்படின்றது நம்மளோட மனோபாவத்தை பொறுத்து தான் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது அவமானம் எப்போது குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் என்ற அகங்காரம் குறையும் போது தான் அவமானம்ன்றது நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்படி குறையும் போது அவமானத்தை வந்து நம்ம அலட்சியமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ பர்ணபாசுன்னு ஒரு மனிதர் இருக்கார்னா அவர் அவமானத்தை எப்படி ஏற் எடுத்துக்கிடுவார்னா அவருக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா இந்த பர்ணபாசு அப்படின்ற மனிதருக்கு தான் அவமானம் எனக்கு அவமானம் இல்லை அப்படின்வார் ஏன்னா அவர் வந்து தான் இந்த உடலோ பெயரோ சூழ்நிலையோ இல்லை அப்படின்றத அப்படின்றதையும் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் அப்படின்றதையும் அவர் உணர்ந்தவராக இருப்பார் ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்தப்படும் போதும் அது நம்மளுக்கு ஒரு புதிய ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு நினைக்கணும் அவமானத்தை அலட்சியம் செஞ்சோம்னா மகிழ்ச்சியாக வாழ முடியும் அவமானம் என்பது நம் மனதோட ஒரு மாய தோற்றம்தான்